இன்றைய விழாவினுடைய அழைப்பதிலே எனக்கு அளிப்பதற்காக மதிப்பிரிய திரு பி சி துரசாமி அவர்களும் திருமதி சாந்தி அவர்களும் கோவைக்கு என் வீட்டிற்கு வந்தார்கள். அப்போது எனது துணையாருக்கு இருவரையும் நான் அறிமுகம் செய்து வைத்தேன். அப்போ என்னுடைய துணையாளர்கள் கேட்டேன், உனக்கு தமிழ்நாட்டில் இருந்த கடையேழு வள்ளல்களை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பேர் என்னன்னு கேட்டேன். பாரி, ஓரி, பேகன், அதிகமானு அந்த ஏழு பேர் பேரையும் சொன்னாங்க. எட்டாவது ஒன்பதாவது வள்ளல் நீ பார்த்துருக்கியா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பார்த்துக்க எட்டாவது ஒன்பதாவது உள்ள வள்ளல்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த சுனாமி கோவிட் சமயங்களில் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லார்கிட்டையும் டொனேஷன் கேட்டு வானொலி வாயிலாகவும் பத்திரிக்கை வாயிலாகவும் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அப்போ எல்லாம் 10 லட்சம், 5 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, மீறி போனால் 2 கோடிக்கு மேலே பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட கொடுக்கல. கொடுத்தது மட்டுமல்ல, கொடுத்த உடனே ஒரு செக் எடுத்துகிட்டு போய் சீஃப் மினிஸ்டர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கையில் வந்துடுறோம், பேர் வந்துடுறோங்கிற அளவில் எல்லோரும் பணம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பெருமை என்ன வேணும், பத்திரிகைகள் பேர் வரணும், நாங்கள் பணம் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நமது சக்தி மசாலா நிறுவனத்தினர் என்ன கொடுத்தாங்க, மினிமம் 5 கோடி, அடுத்தது எவ்வளவு, 10 கோடி. இப்படி தான் ரெண்டு சுனாமிக்கும் சரி கொரோனாவுக்கும் சரி இப்படி தான் கொடுத்தாங்க. கொடுத்தது என்னென்னா, கூட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அனுப்பிச்சி விட்டாங்க, செக்கை அனுப்பிச்சி விட்டாங்க. உடனே அரசு தான் சொல்லுறாங்க, இது மாதிரி வந்து சக்தி மசால் நிறுவனத்தினர் 10 கோடி ரூபா கொடுத்திருக்கின்றார்கள் என்று வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற அளவுக்கு அவர்கள் இந்த பெரிய தொகையை அவர்கள் கொடுத்தார்கள். இது மட்டுமில்லை, எங்கே நல்லா இன்றைக்கி பார்த்தீங்க எவ்வளோ பேருக்கு வந்து விருது கொடுத்துருந்தாங்க, காசுவால் கொடுத்துருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருந்துருக்கீங்க. அந்த வகையில் இது பணம் கொடுக்கறது மட்டும் பெருசில்லை, பணம் இருக்குது கொடுத்தாங்க. அப்போ சொன்னப்போ இவ்வளோ பெரிய பணம் சொன்னாங்க, அதுக்கு சொன்னாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் கையிலேருந்து கொடுக்கல, இது வந்து சமுதாயம் எங்களுக்கு கொடுத்தது, அதை வந்து நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன்ன ஒழிய நான் சம்பாரித்து நானே வந்து எங்கேயோ கொண்டு வந்ததெல்லாம் கொடுக்கிறது சமுதாயம் தான் கொடுத்தது, அந்த சமுதாயத்தை திருப்பி கொடுக்குற பணியை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னே பணம் எல்லாம் கொடுத்துடலாம், ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு மருத்துவ சேவை செய்வது என்பது சாதாரண சமாச்சாரம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துடலாம், இது செய்கிறதுக்கு வேணுங்கிறது முதல்ல ஒரு மனசில் வந்து அவங்க மேலே ஒரு அன்பு வரணும், ஒரு பரிதாபம் வரணும், இவங்களுக்கு எப்படியாவது வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் தான் அவங்க ரெண்டு பேர் எடுத்துருக்கு. பாக்கி இருக்கிறவங்கள்டெல்லாம் இருக்குதா அப்படின்னா பணம் கொடுக்கறதுக்கு இருக்கலாம், ஆனால் இது மாதிரி வேலை செய்கிறதுக்கு நிச்சயமே இருக்க முடியாது. அதே மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இன்றைக்கி வந்து ஒரு கடவுள் வாழ்த்து சொன்ன ஒரு பொண்ணுக்கு, பேசவே முடியாத ஒரு பொண்ணுக்கு, இவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து கடவுள் வாழ்த்து பாடக்கூடிய அளவுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை விட என்ன ஒரு பெரிய உதவி என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இதை விட பெருசாக ஒன்றுமே கிடையாது. அவருக்காக நாம் எல்லோரும் அவருக்கு பெரிய கைதட்டுகளை எல்லோரும் கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். மரங்கள் நடுவதற்காக வேணுங்கிறக்கா நாற்றுக்கால் வைத்து எல்லாத்துக்கும் யார் கேட்டாலும் மரக்கன்றுகளை கொடுத்து வருகின்றார்கள். அந்த வர மரக்கன்றுகளை நட்டு வளர்த்திருந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நினைவு பரிசு அளித்தார்கள். இதுக்கெல்லாம் மேலே இந்த மருத்துவமனையில் சேவை செய்கின்றாங்கள அவங்களெல்லாம் வந்து இன்றைக்கி நினைவு கூர்ந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அந்த அவ்வளவு டாக்டர்கள் மருத்துவர்களுக்கு அனைவர்களுக்கும் நாம் எல்லோரும் கடமைப்பட்டோம், அவர்களுக்கும் நம்மளது நன்றியை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து மதிப்புக்குரிய பத்மஸ்ரீ டிஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அவர் வாழ்நாள் சாதனையாளர் கொடுத்த எதற்காக, அவர் ஒரு ச
சரித்திர நாயர் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் நம்ம போல் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தார். நல்லா ஒரு பக்தியுள்ள குடும்பம், பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் தான் அவர் வளர்ந்தார். படிப்பிலே ஆர்வத்தோடு அவர் படித்தார்கள். சட்ட படிப்பு படித்து வக்கீலாக கூட சிறிது காலம் அவர்கள் வேலை செய்த பிறகு சிவில் சர்வீஸ் ஐபிஎஸ்ஸில் வெற்றி பெற்று கர்நாடகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார்கள். அங்கு பல்வேறு மாவட்டங்களிலே சிறந்த பணியாற்றியதன் காரணமாக பலவேருடைய பரிசும் அவருக்கு கிடைச்சது. இது மட்டுமல்ல, அந்த வேலையில் இருக்கிற குற்றவாளிகள் கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனையும் வாங்கி கொடுத்தார்கள். இதையெல்லாம் பார்த்து அந்த காலத்தில் இருந்த கர்நாடக சீஃப் மினிஸ்டர் மதிப்புக்குரிய குண்டுரா அவர்கள் இவரை டிஏஜி இன்டெலிஜென்ஸாக தன்னுடைய பெங்களூருடைய செக்ரட்டேரியட்டில் அவரை அமர்த்தி அவரோட ஆலோசனையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்தார்கள். ஏன் அப்படின்னா, எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் அவர் வேலை செய்ததன் காரணமாகத்தான் அவருக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை அவர்கள் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இவருடைய திறமையை அறிந்து மத்திய அரசு இவருக்கு ரஷ்யாவில் மாஸ்கோவில் எம்பசியில் வந்து அங்கே பணிபுரிகின்ற வாய்ப்பை கொடுத்தார்கள். அதற்கடுத்து வந்து ஆஸ்திரேலியாவில் டீ போர்டில் தலைவராக பணிபுரிகின்ற வாய்ப்பையும் கொடுத்தார்கள். இது இல்லாமல் இவர்கள் கர்நாடகாவில் வேலை செஞ்ச பணிபுரிந்த காலத்தில் அங்கே கர்நாடகாவில் தெரியும், அங்கே இருக்கின்ற ரிலிஜியஸ் மடங்கள் எல்லாம் ரொம்ப பிரசித்தமானவை. அவங்க நல்ல பெரிய மருத்துவ சேவைகள் இலவசமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி கல்வியும் வந்து, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து டாக்டரேட் மட்டும் அவர்கள் கல்வியை இலவசமாக கொடுத்து வந்தார்கள். அதனால் அந்த சமுதாய மடங்களுடைய தலைவர்கள் வந்து எப்போவுமே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு ஒரு பாலமாக அமைந்து வந்தார்கள். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஓட்டிங் நடக்குது அப்படின்னா, இந்த கேண்டிடேட்ஸ் எம்எல்ஏ ஆர் எம்பிக்கு ஓட்டு போடணும்னா அந்த அரசியல் தலைவர்கள் முதல்ல போய் இந்த இந்த ஒக்கிலியா கம்யூனிட்டி அண்ட் லிங்காயத் கம்யூனிட்டியுடைய சமய தலைவர்களை தான் போய் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு தான் மக்கள் எல்லாம் ஓட்டே போடுற அளவுக்கு அங்கே அந்த சாமியார், அங்கே சொல்கிற நாம் இங்கே சாமியார்னு சொல்லுவோம், அங்கே அந்த தலைவர்கள்லாம் அவர்கள் இப்போ அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வந்து நமது கார்த்திகேயர்களுக்கு ஒரு சிறந்த மரியாதையை கொடுப்பார்கள். அவர்கள் எப்போ சென்றாலும் சொல்லி எங்கே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவர் அழைக்காமல் நடத்தவே மாட்டாங்க. அந்த அளவில் அவர்கள் அங்கே நிறைய அளவு நிறைந்த அளவில் அவர்கள் போல் பெற்று வந்தார்கள். இது இல்லாமல் இந்த துறைகள் இது இதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்பி வந்தவர்கள் மறுபடியும் வந்து அவரை சிபிஐயில் டைரக்டராக, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் அவரை டைரக்டராக நியமித்தார்கள். அத்தோடு ஹைதராபாத்தில் தலைமையாக கொண்ட சிஆர்பி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இதனுடைய தலைவராக கொலை வழக்கு, அந்த கொலை வழக்கு வந்து டெல்லியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சொன்னப்போ அவங்கெல்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தயாராக இல்லாத காரணத்தினால் அதை திரு கார்த்தியானவரோடும் கூப்பிட்டு இந்த பர்டிகுலராக இந்த அசாசினேஷனுடைய இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பணியை கொடுத்தார்கள். அவர்கள் நாம் நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும், நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் அது போலீஸோட ப்ரெஸ்டீஜை நாம் வந்து காக்க வேண்டிய எண்ணத்துடனே இதை ஏற்றுக்கொண்டு குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள். அதற்காக சுப்ரீம் கோர்ட்டே வந்து அவருக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, இந்த வேலையை சிறப்பாக செய்து முடித்திருக்கார்கள், அப்பொழுது இல்லாமல் செய்து முடித்திருக்கின்ற என்று அவரை வெகுவாக பாராட்டி விட்டார்கள். அதன் பிறகு அவருக்கு வெளிநாட்டில் அம்பாசடர் பதவி கொடுக்கிறதுக்கு அரசு முன் வந்தது. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அம்பாசடர் போனால் அங்கே என்ன, மெயினாக வந்து டின்னர் கூப்பிடுவாங்க, அதுக்கு போயிட்டு வரணும், இல்லை இந்தியாவிலிருந்து வந்து வருகின்ற அரசியல்வாதிகளை அழைத்து கொண்டு அங்குள்ள
கவர்மெண்ட்டை கூட்டிகிட்டு போகணும், அந்த வேலையை இருக்குது, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலையா அவர்கள் அழைப்பின் பேரிலாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய டைரக்டர் ஜெனரலாக பதவியேற்று அதன் மூலமாக பல்வேறு வழக்குகளை அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். அதற்காக சென்னை சுப்ரீம் கோர்ட்டு அவங்க பல்வேறு வழக்குகளை அவர்கள் கொடுத்ததில்லை, அந்த வழக்குகளையெல்லாம் அவர் தீர்த்தெடுத்து அந்த வகையில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். இதெல்லாம் வந்து அவர் கவர்மெண்ட்டில் பணிபுரிந்து செய்துடலாம். இப்போ கவர்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தவர்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. ஏன்னா ஆன்மீக தலைவர்கள் எல்லாரும் யார் எடுத்தாலும் சரி, கோவையை சார்ந்துள்ள ஈசா, சத்குரு வாசுதேவ், சிசி ரவிசங்கர், உங்களுக்கு ஆர்ட்ஸ் ஆஃப் லிவிங் அவங்களுக்கு தெரியும், அமிர்தமாயி அம்மா அவர்கள், கடாண்டுடைய லிங்காயத் சமுதாயம், ஒக்லியா சமுதாயத்தினுடைய சமுதாய மடங்கள், தலையலாமா நீங்கள் எனக்கு டிவிலையும் கூட பார்த்துருப்பீங்க, அவர் கூட இருந்தது. இது எல்லாமே அயல் நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா, இட்டலியிலேருந்து சுவாமி கிரியானந்தா அவர்கள் அவர்களுடைய மடத்தினுடனே நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள். ஆகிய இந்த வகையில் அவர்கள் ஆன்மீகத்திலே மிக மிக மிகவும் ஈடுபாடு கொண்டு வந்ததன் காரணமாக இதுக்கு முன்ன சாய்பாபா அவர்களோடு அவருடைய வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு ஆசி கொடுத்திருக்கின்றார்கள். இதுக்கு அடுத்து இதோடு இதை நிறுத்தி கொள்ளாமல் இந்த கொரோனா வந்தது அந்த சமயத்தில் வந்து அலோபதி மெடிசன் மட்டும் இது பத்தாது, இதற்கு மாற்றாக இன்டகிரேட்டட் மெடிசன், அதாவது அக்குப்ரசர், அக்குபஞ்சர், சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி என்று பல்வேறு விதமான மருத்துவ முறைகளை அவர்கள் ஊக்குவித்தார்கள். அதற்காக அவர்கள் பல்வேறு டாக்டர்கள், அதாவது இதுவரை அவர் பிரசித்தமாக ஆகாத டாக்டர்களை எல்லாம் அவர்கள் வரவழைத்து அவர்கள் மூலமாக பல்வேறு இடங்களுக்கெல்லாம் அவர் அழைத்து சென்று அந்த முறை வைத்திய முறையை அவர்கள் மிக பிரபலமாக செய்தார்கள். அந்த வகையில் இந்த நாட்டில் மட்டுமல்ல பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து அலெக்ஸ் ஆர்பிட்டோ என்ற ஒரு மருத்துவர், அவர் ஆப்ரேஷன் பண்ணுறது கத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் கையிலேயே தான், கையிலேயே ஆப்ரேட் பண்ணி அங்கே என்ன நம் வியாதி இருக்குதோ அதை பல பேருக்கு அவர்கள் தெரிவித்து வைத்தார்கள். இங்கே மட்டுமல்ல அவர் பல்வேறு இடங்களுக்கு இந்தியாவுக்கு அழைத்து சென்றார்கள். அதுக்கு மேலே இப்போ வந்து அக்கு ப்ரொஃபஸர் அப்படின்னா வந்து டாக்டர் கேத்தன் ஷா, அக்கு பஞ்சர்னா ராஜன் ஐயர், அது இல்லாமல் ரூட்ஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில், நேச்சுரோபதி அவங்க மருத்துவமுறையை கையாண்டு வருகின்றார்கள். இன்று யுனைடெட் ஸ்டேட்ஸில் வேர்ல்டு பேங்க்கில் வேலை செய்து நின்றிருக்கின்ற ஒரு ரொம்ப சீனியர் ஆஃபீஸர் அவர்கள், அவர் துணையாரும் ஒரு 15 நாட்கள் இங்கே வந்து, அதாவது உலகத்தில் இருக்கிற டாக்டர்கள்லாம் தீர்க்க முடியாத ஒரு வியாதியை அவர் தீர்க்கும் அளவுக்கு இங்கே அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அந்த வகையில் இன்னைக்கு பொள்ளாச்சியில் உங்களுக்கு தெரியும் வெல்னஸ் கிளினிக்குன்னு ஒன்று, நம்மளது மாணிக்கம் ஒரு சக்தி சுகேஷனுடைய தலைவர் நடத்தி வருகின்றார்கள். அங்கே வந்து டாக்டர் அருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்க, அவங்க வந்து ஓசோன் தெரப்பி மூலமாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும், சீதர் வேம்புன்னு ஜோகோ கம்பெனி சேர்ந்த தலைவர் வந்து சீதர் வேம்பு அங்கே வந்து ஒரு 15 நாள் சிகிச்சை எடுத்த பிறகு அவருக்கு இருந்த ஒரு வியாதி முழுசுமாக குணமாதன காரணமாக இப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் எங்கெங்கெல்லோட அவர் ஆஃபீஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் போட்டு இந்த ஓசோன் தெரப்பியை அங்கு கொண்டு வந்து அங்கு டாக்டர் நியமித்து அவர்கள் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றார்கள். அதுபோல் தியானத்தை பற்றி அவங்க சொல்லி சொன்னாங்க, பிரமிட் தியானம் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரசித்தமான ஒரு தியாக பயிற்சியை அவர்கள் ஊக்குவித்து அதையும் சந்திராமலமாக சேர்ந்து விடுகின்றார்கள். அது இல்லாமல் யோகி பரமஹம்ச யோகானந்தா பப்ளிக் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறதுல டிஎல்எஃப் கம்பெனி கட்டிட கம்பெனியை பற்றி தெரியும், அவனுடைய டைரக்டர் பியாசிங் அவர்கள் இதில் விருந்தாவன் நகரில் 1,000க்கு மேற்பட்ட அனாதை பெண்களுக்காக வசதிகளை செஞ்சுருக்காங்க, அதிலையும் அவர் ஒரு டைரக்டராக இருந்து சேவை செய்து வருகின்றிருக்கார்கள். இதெல்லாம் அநேகமாக நீங்கள்லாம் டிஎம்கேவோட நியூஸ் லெட்டர் அநேகமாக எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறீங்க, இந்த நியூஸ் லெட்டரில் அவர் கவர் செய்யாத சப்ஜெக்டே இல்லை, விவசாயம் எடுத்துனாலும் சுற்றுச்சூழல் எடுத்தால் சரி, சுகாதாரம் எடுத்தாலும் சரி, எப்போ அந்த செய்தித்தாள் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்குற அளவுக்கு அவர்கள் பல்வேறு தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் அதில் கொண்டு வந்து அதை புதிய இருக்கின்றார்கள்.
அது எல்லாமே இன்றைக்கி ஆம்புலன்ஸ் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். ஃப்ரீ ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரிஜினலாக வந்து சத்தியம் நிறுவனத்தில் ஆரம்பித்து அவர்கள் ஃபெயிலியர் ஆன பிறகு ஜிவிகே ரெட்டி அவர்களை எடுத்து பெரிய அளவில் இன்று சேவை செய்வதற்கு ஏற்பாடு செய்தவர் மதிப்புக்குரிய திரு டிஆர்கே அவர்கள். இன்றைக்கி வந்து இந்த 108 ஆம்புலன்ஸ் வந்து 13,200 ஆம்புலன்ஸில் இந்தியாவில் 17 ஸ்டேட்டில் 4 யூனியன் டெரிட்டரியில் நடந்துட்டுருக்குது. இது எப்படின்னா ஃபோன் பண்ணினா 12 நிமிஷத்தில் இந்த 108 ஆம்புலன்ஸ் உயிரிழக்க வந்துடும். இந்த வருஷம் மட்டும் 2022 மட்டும் மொத்தம் 33,000 பிரசவங்கள் வந்து இந்த ஆம்புலன்ஸ்லேயே நடந்திருக்குது. புதுச்சேரியில் மொத்தம் 16,000 பிரசவங்கள் நடந்துருக்குது. இதுக்கெல்லாம் திரு கார்த்திகேயன் அவர்கள் முயற்சி செய்யாமல் இருந்தால் இந்த 108 ஆம்புலன்ஸு அந்த சத்தியம் கம்பெனியோடு அப்படியோ நின்று போயிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் நமது மதிப்புக்குரிய கார்த்திகேயன் அவர்கள். இது ஏன் சரித்திர நாயகர்னு சொன்னால், இவர் வாழ்க்கையில் வந்து போலீஸ் துறையில் மட்டுமல்ல, ஆன்மீகத்துறையில் மட்டுமல்ல, தியானத்துறையில் மட்டுமல்ல, மற்றும் மருத்துவத்துறையிலும் பல்வேறு விதமான என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுன்றதுங்கோ அங்கெல்லாம் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அவர் சென்று அவளுக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி உபசரிப்பு நம்மளுக்கு தெரியும். அவர் கோயம்புத்தூர் டெல்லிக்கு நீங்கள் போயிருந்தாலும் சரி, அவருக்கு பெங்களூருக்கு போயிருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா ஆர் அவர் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டார். விருந்தோம்பல்ல அவருக்கும் அவருடைய துணைவார் கலா அவர்களுக்கு நம்ம ஒரு ஈடு கொடுக்க முடியாது. கலா அவர்கள் மறைவு அவங்களுக்கு ஒரு பெரிய துயரம் என்றாலும் இப்பொழுது அவர்கள் ஆன்மீகத்துறையில் ஈடுபட்டு கொண்டதுனால அந்த கவலையை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் எப்பொழுது டெல்லி சென்றாலும் அங்கே வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு ஓடாமல் அனுப்பவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரியவருக்கு இன்றைக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்த அன்புக்குரிய திரு பிசி துரசாமி அவர்களுக்கும் திருமதி சாந்தியம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை கடைசியாக நான் சொல்லிக்கிறது, ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பது அவருடைய வாழ்க்கையை ஒரு வழிகாட்டி என்பதில் சந்தேகமில்லை என்பதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் உள்ள தூய்மை, பரந்த மனப்பான்மை, தேசப்பற்றுதல், கடமை உணர்வு என்று ஒரு சிறந்த குடிமகனுக்கான அனைத்தையும் பெற்ற ஒரு கர்மயோகி என்பதை தெரிவித்து கொண்டு இன்று இந்த வாழ்நாள் சாதனையாளர் பெற்ற சாதனையாளர் விருதை என் கையில் கொடுப்பதற்கு கொடுத்த பெரும் பாக்கியத்தை கொடுத்த துரசாமி அவர்கள் சக்தி அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து அமைகின்றேன். வணக்கம், நன்றி.